இரண்டு குறிப்பேடு பதினோராம் அதிகாரம் செமையாவின் இறைவாக்கு. ரெகபெயாம் எருசலேமுக்கு திரும்பியவுடன் யூதா பெஞ்சமின் குலத்தாரில் 180,000 போர் வீரர்களை திரட்டினான். ஏனெனில் இஸ்ரேலுடன் போர் தொடுத்து அரசை மீண்டும் கைப்பற்ற விரும்பினான். அப்போது கடவுளின் மனிதரான செமையாவுக்கு ஆண்டின் வாக்கு அருளப்பட்டது. யூதா அரசனும் சாலமுனின் மகனுமான ரெகபெயாமிடம், யூதாவிலும் பெஞ்சமினிலும் வாழும் இஸ்ரேலர் அனைவரிடமும் நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் படையெடுத்து சென்று உம் சகோதரன் போரிட வேண்டாம், அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள், ஏனெனில் என்னாலேயே இச்செயல் நிகழ்ந்தது. ஆண்டின் வாக்கை கேட்ட அவர்கள் யெரொபெயாமுக்கு எதிராக செல்வதை கைவிட்டு திரும்பி சென்றனர். ரெகபெயாம் நகர்களை வலுப்படுத்துதல். ரெகபெயாம் எருசலேமில் வாழ்ந்து கொண்டு யூதாவில் அரண்சுல் நகர்கள் பல எழுப்பினான். அவையாவன: பெத்லேகம், ஏத்தாம், திக்கோவா, பெட்சூர், சோக்கோ, அதுல்லாம், காத்து, மாரேசா, சீபு, அதோராயும், லாக்கீசு, அசேகா, சோரா, ஐயலோன், எபிரோன். இவையே யூதாவிலும் பெஞ்சமிலும் கட்டப்பட்ட அரண்சுல் நகர்கள். அவன் நகர் கோட்டைகளை வலுப்படுத்தி அவற்றுக்கு தளபதிகள் நியமித்தான். உணவுப் பொருட்கள், எண்ணெய், திராட்சை ரசம் போன்றவற்றுக்கான கிடங்குகளையும் ஏற்படுத்தினான். அவன் ஈட்டிகளாலும் கேடயங்களாலும் ஒவ்வொரு நகரையும் மிகவும் வலிமை மிக்கதாக்கினான். இவ்வாறு யூதாவும் பெஞ்சமினும் அவன் பக்கமாய் இருந்தன. குருக்கள் மற்றும் லேவியர் வருகை. இஸ்ரேல் முழுவதிலும் இருந்த குருக்களும் லேவியரும் அனைத்து பகுதியிலிருந்தும் வந்து அவனோடு சேர்ந்து கொண்டனர். இவர்கள் ஆண்டவருக்கு குருத்துவ பணி செய்யாதவாறு யெரொபெயாம் அவன் புதல்வரும் இவர்களை விலக்கி வைத்தனர். எனவே இவர்கள் தங்கள் மேச்ச நிலத்தையும் உடைமைகளையும் விட்டுவிட்டு யூதாவுக்கும் எருசலேமுக்கும் திரும்பி சென்றனர். ஏனெனில் யெரொபெயாம் தன் தொழுகை மேடுகளுக்கும் தான் செய்திருந்த ஆற்றுக்குட்டி கன்றுக்குட்டி சிலைகளுக்கும் தானே குருக்கள் நியமித்தான். அந்த லேவியரை தொடர்ந்து இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் தம் கடவுளாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு வழிபட விரும்பியோர் தம் மூதாதையின் கடவுளாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த எருசலேமுக்கு வந்தனர். இவ்வாறு அவர்கள் யூதா அரசையும் சாலமோன் மகன் ரெகபெயாம் ஆட்சியையும் 3 ஆண்டுகள் உறுதிப்படுத்தினர். ஏனெனில் அவர்கள் தாவீது சாலமோன் நடந்த வழியில் 3 ஆண்டுகளை வாழ்ந்தனர். ரெகபெயாமின் குடும்பம். பின்பு ரெகபெயாம் தாவீதின் மகன் எரிமோத்துக்கும் ஈசாயின் பேத்தியும் எலியாவின் மகளுமான அபிகாயிலுக்கும் பிறந்த மகளாத்து என்பவளை மணந்து கொண்டான். அவள் அவனுக்கு எயுசு, செமரியா, சாகாம் என்ற புதல்வர்களை பெற்றெடுத்தாள். அடுத்து அவன் அப்சலோமின் மகள் மாக்காவை மணந்து கொண்டான். அவள் அவனுக்கு அபியா, அத்தாய், சீசா, சுலோமித்து ஆகியோரை பெற்றெடுத்தாள். ரெகபெயாம் 18 மனைவியரையும் 60 வைப்பாட்டியரையும் கொண்டிருந்தான். இவர்கள் மூலம் 28 புதல்வரையும் 60 புதல்வியரையும் பெற்றான். ஆனால் மற்ற எல்லா மனைவியர் வைப்பாட்டியும் விட அப்சலோம் மகள் மாக்காவிடம் அவன் மிகுதியாக அன்பு பாராட்டினான். அதனால் ரெகபெயாம் மாக்காவின் மகன் அபியாவை அவன் சகோதரர்களுக்குள் தலைவனாக ஏற்படுத்தினான். இவனையே அரசனாக்கவும் அவன் எண்ணியிருந்தான். அவன் முன்மதியோடு தன் மற்றெல்லா புதல்வரையும் யூதா பெஞ்சமின் நாடுகள் முழுவதிலும் உள்ள அரண்சுல் நகர்களுக்கு பிரித்தனுப்பினான். அவர்களுக்கு ஏராளமான உணவுப் பொருள்களையும் பல மனைவியரையும் ஏற்பாடு செய்தான்.